தன்னை வளர்த்து விட்டவங்களை என்னைக்குமே நான் அவமதிச்சது இல்லை அப்படின்னு நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவிக்கிறாரு. சமீபத்தில் நடந்த ரெமோ திரைப்படத்தோட வெற்றி விழா நிகழ்ச்சியில பேசின சிவகார்த்திகேயன் ரெமோ திரைப்படத்தை வெளியிடுறது சம்பந்தமா பல தடைகள் இருந்ததாகவும் தன்னை தயவு செஞ்சு வேலை பார்க்க விடணும் அப்படின்னு கூறி மேடையிலேயே கண்ணீர் விட்டு அழுதிருக்காரு. இந்த சம்பவம் தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. மேலும் நடிகர் சிம்பு சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சேன், மேடையில அழுதது ஏன் அப்படிங்கிறது குறித்தும் தனியார் தமிழ் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் பேட்டியும் அளிச்சிருந்தார். ரெமோ படத்துல கஷ்டப்பட்டு நடிச்சு அதுக்கான பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற விரக்தியில நான் அழுததாக பலர் நினைக்கிறாங்க. சத்தியமா அதுக்காக நான் அழவே இல்லை. இனி என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்க நான் பழகிக்கிறேன். என்னோட வளர்ச்சி பிடிக்காம தான் தொடர்ந்து எனக்கு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு வெளிப்படையாக சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு அந்த பேட்டியில சிவகார்த்திகேயன் விளக்கம் அளிச்சிருக்காரு. நீங்க சினிமாவில வளர காரணமானவங்களை நீங்க இப்ப கண்டுக்கிறது இல்ல அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது அப்படிங்கிற கேள்விக்கு என்னோட வளர்ச்சிக்கு காரணமானவங்களை என்னைக்குமே நான் மறந்ததே இல்லை. ஆனா அவங்க சொல்றதைத்தான் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்களோட தொடர்பில் இருந்து ஒதுங்கிட்டேன். என்னைய வளர்த்து விட்டவங்க குறித்து வெளியே நான் தவறாக பேசாம இருக்கிறது தான் அவங்க மீது நான் வச்சிருக்கிற மரியாதை. இப்படியாக சிவகார்த்திகேயன் பதிலளிச்சிருக்காரு. விஜய் டிவியும் தனுஷும் தான் சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்டதுல பெரிய பங்கு வகிக்கிறாங்க. இந்த நிலையில சிவகார்த்திகேயனோட இந்த பதில் இவங்க ரெண்டு பேர்த்துல யார குறிக்குது அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையான கேள்வியாக எழுந்திருக்கு. சிவகார்த்திகேயன் இப்ப சந்திச்சு வரும் பிரச்சனைகளை முறையாக முடிச்சு வைக்க வேண்டும் அப்படின்னும் இனிவரும் காலங்களில் தான் எச்சரிக்கையாக இருப்பேன் அப்படின்னும் சிவகார்த்திகேயன் தெரிவிச்சிருக்காரு. அரசியல்ல உங்களை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் முழு நடிகனாக கூட ஆகல, எனவே அரசியல் ஈடுபடுறது குறித்து நினைச்சு கூட நான் பார்த்தது இல்லை அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. நான் போய் தர்பார் செட்டு பார்த்துட்டு இவ்வளவு பெருசா நான் இது வரைக்கும் செட்டே பார்த்துல டே பயமுறுத்தாதீங்களா, இதுக்கடா இவ்வளவு பெரிய செட்டு போட்டீங்கன்னு பயம் வந்துருச்சு. வந்து பாகுபலி அளவு பட்ஜெட் எங்ககிட்ட கிடையாது, நாங்கள் கொஞ்சம் ஏழைங்க தான். எனக்கு பேய் கதை பிடிக்கணும் நிறைய பேருக்கு தெரியும், அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்குலாம் உடக்காடி கற்றுக் கொடுத்தலாம் இவன் தான், இவனும் பிரகாஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவா நடிக்கிறார், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும் டைரெக்டாக அப்பா ஆகிட்டவன் அப்படின்னு. விவேக் சார் விட்டுட்டீங்க, நான் சொல்லிடுறேன் அவருக்கு.